ஈஷா யோகா மையம் அது யோகா மையம் அப்படின்னு சொல்றத விட ஒரு மர்ம தேசம் அப்படின்னு சொல்றதா அதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவ்வளவு மர்மங்கள் ஈஷா யோகா மையத்தை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஹலோ ஹலோ, கொஞ்சம் இருங்க. ஈஷா சாமியாரை பத்தி பேசினாலே 25 கோடி வாங்கிட்டாங்க, சீன கைகூலிகள், தேச விரோதிகள் அப்படிலாம் கமெண்ட் பண்ணக்கூடிய கூட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே. கோவையில் இருக்கிற வடவள்ளி பகுதியை சார்ந்த பேராசிரியர் காமராஜ் தன்னுடைய 2 மகள்கள் லதா கீதா, இந்த 2 பேரும் காணோம், ஈஷா யோக மையத்துக்கு போனவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஓங்கி ஒரு அற கொடுத்துருக்கு. அதாவது இந்த சாமியார் தன்னுடைய மகளுக்கு ஆடம்பரமான திருமணத்தை செய்து வைப்பார், ஆனால் தன்னுடைய ஆசிரமத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு மொட்டையடித்து சன்னியாசம் வாங்குவாரா, இது எந்த ஊர் நியாயம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. இந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கலாம், காவல்துறை உள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாமியாருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குல்ல, நேராக டெல்லியில் போய் உச்சநீதிமன்றத்துடைய கதவு தட்டியிருக்காரு. உச்சநீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கு விசாரிக்க தடை விதிச்சிருக்கு. ஆனால் நேற்றைக்கு அந்த ஆட்கொணர்வு வழக்கை முடிச்சு வச்சு மற்ற வழக்குகள்லாம் நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு அனுமதி அளிச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் கோவை மாவட்டத்தினுடைய SP காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஒரு 23 பக்க அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருக்கார். அந்த 23 பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஈசாவை பற்றி அவர் செய்திருக்கிற பதிவுகள் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இதுவரைக்கும் 10 ஆண்டுகளில் 6 மேன் மிஸ்ஸிங் கேஸ், அதாவது காணாமல் போனவர்கள் என்று ஒரு 6 வழக்கு பதிவாயிருக்கு. 7 தற்கொலை முயற்சிகள் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் ஏராளமான பாலியல் வழக்குகளும், குழந்தைகளுக்கு எதிரான போஸ்கோ வழக்குகளும் அந்த ஈஷா மையத்தினுடைய ஆட்கள் மேலே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தவிர நில அபகரிப்பு, 44 ஏக்கர் நில அபகரிப்பை அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து விசாரிக்க போன 15 காவல்துறை அதிகாரிகளை அவங்க தடுத்து தாக்கியிருக்கிறாங்க. அந்த 15 பேர் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிற PPDL வழக்கும் பதிவாயிருக்கு. இந்த பட்டியலை முழுக்க யார் கொடுத்துருக்கா, கோவை SP கார்த்திகேயன் கொடுத்துருக்கார். அதை தவிர அவர் சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது, அதாவது அந்த ஈஷா மையத்தில் வந்து மின் மயானத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. கடவுளை வழிபடக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் எதுக்கு ஒரு மின்மயானம் கட்டணும் அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக எழுப்ப வேண்டியிருக்கு. அடுத்து டெக்கான் கிரானிக்கல் ஒரு பக்க ஆர்டிக்கிளை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளை மிருத்திகா பானர்ஜி அப்படிங்கிற ஒரு காலம்னிஸ்ட் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஈஷா மையத்திலேயே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய 5 குடும்பங்கள், யாமினி ரஹானி உள்ளிட்ட 5 பேர்கிட்ட அவங்க விவரங்களை வாங்கி அந்த பத்திரிகையில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன தகவல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிர்ச்சியினுடைய உச்சத்துக்கே நம்மளை கொண்டு போகுது. அதாவது யாமினி ரஹானி சொல்கிறாங்க, நாங்கள் ஈஷா மையத்தில் ஏற்கனவே பணியாற்றினோம், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் உள்வட்டத்தில் இருந்தோம், அங்கே இருக்கிற எல்லா ரகசியங்களும் எங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் அங்கேருந்து நாங்கள் வெளியே வரலான்னு முயற்சி பண்ணும்போது எங்களுடைய ரகசியங்களை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பங்களுக்கு உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாதுன்னு பகிரங்கமாக மிரட்டப்பட்டோம் அப்படின்னு யாமினி ரஹானி சொல்லியிருக்காங்க. 3 பள்ளிக்கூடங்கள் ஈஷா வளாகத்திற்குள்ளே இருக்குது. 1 ஈஷா வித்யா, இன்னொன்று ஈஷா சம்ஸ்கிருதி, 3வது ஈஷா ஹோம். இந்த 3 பள்ளிக்கூடங்களில் ஏராளமான குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, செக்ஷுவல் அப்யூஸ், செக்ஷுவல் டார்ச்சர் என்பது இருக்குது. அதை தவிர அந்த குழந்தைகள் வந்து ஒரு பெண்களாகவே குழந்தைகளாகவே நடத்தப்படலை, அவ்வளவு வன்முறை தாக்குதல்கள் மிக மோசமாக அவர் மீது கட்டவிழ்த்தோட்டப்பட்டது அப்படின்னு டெக்கான் கிரானி பேட்டியில் யாமினி ரஹானி சொல்கிறாங்க. 7 வயது பெண் குழந்தை பலமுறை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் எங்களுக்கு தெரியும், மிரட்டப்பட்டார் அப்படின்னு யாமினி ரஹானி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு மொபைல் ஹெல்த் சென்டர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போய் ஹெல்த் செக்கப் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அந்த மருத்துவர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாமினி ரஹானி வந்து சொல்லியிருக்கிறாங்க. மோக்ஷனா அப்படின்னு 17 வயது ஒரு இளம் பெண் சுற்றுலாவிற்காக போகிற போது மின்சாரம் தாக்கி அந்த வளாகத்துக்குள்ளேயே இறந்து போனாங்க, அந்த வழக்கு இதுவரைக்கும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை சொல்கிறாங்க. அது மட்டும் சொல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள், பெண்கள் அரை நிர்வாணமாகத்தான் தியானத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். எப்படி நீங்கள் ஒரு கடவுளை வழிபடக்கூடிய இடங்களில் எப்படி மிக மோசமாக பெண்கள் குழந்தைகள் நடத்தப்படுவாங்கன்னு கேட்டால், முதுகுத்தண்டு வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு தான் தியானம் செய்யணும்,
அப்பதான் கடவுளுடைய கிருபையும் அருளும் கிடைக்கும்னு ஒரு வேடிக்கையான விளக்கத்தை கொடுத்தாங்க என்று சொல்ற அளவுக்கு அங்க பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டாங்க ஒரு பெரிய பட்டியலை யாமினி ரஹானி வந்து டெக்கான் கிரானிக்கல் பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈஷா யோக மையத்தை பத்தி ஏராளமான சர்ச்சைகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இருக்கக்கூடிய வன நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், நீர்நிலைகளை ஓடைகளை அவங்க வந்து ரொம்ப மோசமாக ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வருது. இந்த குற்றச்சாட்டெல்லாம் வரும்போது பல்வேறு வருவாய்த்துறை அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரிகளும் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் வேற இடத்துக்கு தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு ஈஷா மையத்தினுடைய பொலிட்டிக்கல் பவர் என்பது இருக்கு அப்படிங்கிற ஏராளமான சர்ச்சை ஏற்கனவே இருக்கு. அது மட்டுமல்ல, ஈஷா மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் இருக்கு, செம்மேடு இருக்கு, ஆலந்துறை இருக்கு, பூண்டி இருக்கு, நரசிபுரம் இருக்கு. இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய எந்த நிலத்தையும் அந்த மக்கள் விரும்பினாலும் கூட வெளியாருக்கு விற்க முடியாது. நீங்க நிலத்தை விற்கிறதா இருந்தா ஈஷா மையத்துக்கு தான் விற்க முடியும் என்று எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. எங்களால் சுதந்திரமாக வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. சட்டவிரோதமாக இக்கட்டுமானம் செய்யப்படுகிற இந்த மின்மயானத்தை எதிர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணி என்கிற நில உரிமையாளர் வழக்கு பதிவு பண்ணியிருக்கார். அந்த வழக்கு கூட நேர்மையாக விசாரிக்கப்படல. எதுக்கு இந்த மின்மயானம் என்பது ஆசிரமத்திற்குள் கட்டப்படணும் என்கிற ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்க இருக்கக்கூடிய எல்லா பழங்குடி மக்களுடைய நிலங்களையும் இவங்க வந்து அபகரிச்சிருக்காங்க. இவ்வளவு சர்ச்சைகள் ஈஷாவை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த வனநிலங்களை ஆக்கிரமிக்கிற, காட்டை அழிக்கிற, நீர்நிலைகளை முற்றிலும் சிதைக்கிற இவர்தான் சேவ் சாயில் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி 100 கிராம் மண்ணை 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு மிகப்பெரிய சந்தை வியாபாரியாக இருக்கக்கூடிய ஈஷா சாமியார் வந்து தன்னுடைய கால் படத்தை வந்து இன்னைக்கு சந்தைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய புகைப்படத்தை இன்னைக்கு மார்க்கெட் பண்ணிட்டே இருக்காரு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 7 நட்சத்திர ஹோட்டல் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு சிலைகள் என்பதற்கு வெளிநாட்டு பயணிகள் உட்பட 7000 பேர் தங்கியிருக்கிறாங்க. என்னதான் நடக்குது ஈஷா மையத்தில் அப்படின்னு ஒரு வெளிப்படையான விசாரணையை இன்னும் கூட காலம் தாழ்த்தாமல் மாநில அரசும் காவல்துறையும் உடனடியாக துவங்க வேண்டும். சிபிசிஐடி விசாரணையை உடனடியாக துவங்கி ஈஷாவை சுற்றி வரக்கூடிய எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் பாரபட்சம் இல்லாமல் விசாரிக்கணும். இந்த குற்றத்தில் தண்டி யார் குற்றவாளியாக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் நிறுத்தி அவரை பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கணும். இப்படி சாமியார்களை பற்றி பேசும்போது டெல்லியிலிருந்து உடனடியாக ஓடோடி வந்துருவாங்க. வந்து இந்த சாமியார்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகார மையம் இன்னைக்கு டெல்லியில் அமர்ந்துகிட்டு இருக்கு. அந்த அதிகார மையத்திற்கெல்லாம் வளைந்து கொடுக்காமல் எந்த அச்சுறுத்தலுக்கும் இரையாகாமல் நேர்மையான விசாரணை நடத்தி இது போன்ற ஒரு மர்ம தேசத்தினுடைய உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். அப்படி அரசு இயந்திரம் இதில் நேர்மையாக இல்லை நடந்துக்கல அப்படின்னா நிச்சயமாக மக்கள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். 1000000 மக்கள் தாங்களே நேரடியாக இறங்கி இந்த ஈஷா மையத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி தங்களுக்கான நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த நிலைமையை நோக்கி போகக்கூடிய நாட்கள் என்பது வெகு தொலைவில் இல்லை. அரசாங்கம் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.